ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கீ கீ ப்ரெடிக்ஷன்ஸ். நேத்து நான் இல்ல 130 கோடி மக்கள் ப்ரெடிக் பண்ண மாதிரியே ஆர்சிபி தோத்துட்டாங்க. ஆர்சிபி தோத்துட்டாலும் பெங்களூர் ஜெயிச்சிடுச்சு. ஏன்னா பஞ்சாப் ஃபுல்லாவே வந்து பெங்களூர் பிளேஸ் தான். இதுல இருந்து பெங்களூருக்கு பிரச்சனை இல்ல, ஆர்சிபில தான் பிரச்சனை தெரிய வருது. படிக்கெல்லாம் கூட வச்சு பாத்துட்டாங்க, அப்ப கூட மேல ஏற முடியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் சிஎஸ்கே செக்மெண்ட் 1 செங்கிஸ் கான். ஸ்ட்ரென்த் ஆஃப் சிஎஸ்கே என்னதுன்னு தோனி பால தொலைக்கிறது தான். ஏன்னா தோக்குற மாதிரி தெரிஞ்சா பால தொலைச்சிட்டு போயிடுறாரு, தோத்ததை மறந்துடுறாங்க, பால் தொலைஞ்சது நியூஸ் ஆயிடுது. ஆர்ஜே பாலாஜி ஒரு பால் 15,000 தான் சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஆப்போனன் டீம் எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வேண்டாம், நான் ஸ்டேடியம் வெளியில போய் நின்னுக்கிறேன், பால கலெக்ட் பண்ணியே நான் சம்பாதிச்சுக்கிறேன்னு இருக்காங்க. வீக்னஸ் ஆஃப் சிஎஸ்கே என்னதுன்னு பாத்தீங்கன்னா முரளி விஜயோட கலர் பிளைண்ட்னஸ். ஏன்னா அவருக்கு எல்லாரோட ஜெர்சியும் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுது. இதனால T20 டெஸ்ட் மேட்ச் நினைச்சுலான் இருக்காரு. கீரை வகைகள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாருன்னா ஃபார்ம் கோரும். ஸ்ட்ரென்த் ஆஃப் டெல்லி கேபிட்டல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளே, அதாவது பியூஷ் சவாலோட 4 ஓவர். அதுவும் அந்த 4 ஓவர் பவர் பிளே அப்ப போட்டார்னா ஹையஸ்ட் ரன் இன் ஓவர் ரெக்கார்ட பிரேக் பண்ணிடுவாரு. அவரோட ரெக்கார்டே தான். வீக்னஸ் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா மேன் கேடிங். அஸ்வினை சொல்லலைங்க, லுங்கி நிடியை சொல்றேன். பேட்ஸ்மேன் வெளியில் நடந்து போற மாதிரி இவர் இஷ்டத்துக்கு காலை வெளியில் வச்சு போடுறாரு. பேட்ஸ்மேன் 6 தூக்குறான். அம்பையருக்கு கை வலிச்சு காண்டாகி இவரை மேன் கேடிங் பண்ணி விட்டுருவார் நினைக்கிறேன். செக்மெண்ட் 2, 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன். ஆஸ்ட்ராலஜர் பாலாஜி ஹாசனை விட அஸ்வினோட யாரோட மகேஷ் ஷோல கரெக்டா பிரிக் பண்றாங்க. இது தொடர்ந்ததுன்னா அஸ்வின் வந்து பாபா ரஜினி மாதிரி கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்ட்ராலஜரா போக வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் நினைச்சா மட்டும்தான் அவரால் திரும்பி வர முடியும். ரிக்கி பாண்டிங் வந்துட்டு நீ பேசாம மேன் கேடிங் பண்ணு அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மேன் கேடிங் நான் மறக்க மாட்டேன்னு திரும்பி வந்துட்டு. செக்மெண்ட் 3, வேலி சொல்றாங்க. தமா பாத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த கீ கீ ப்ரெடிக்ஷன்ல சந்திப்போம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.